ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் நண்பன் பழனி இன்னைக்கு பதிவு இல்லாமல் என்ன பார்க்க முடியும் கேட்டிங்கன்னா வேறு லெவலான மூணு ஆப்புங்க இந்த மூணு ஆப் மட்டும் உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனை பார்க்குறவங்கலாம் உங்களை பார்த்து பொறாமல் தான் படுவாங்க என்னடான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஹைடெக்காக இருக்கும் அதே சமயத்தில் அக்சஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் அது எப்படி இந்த மூணு ஆப்பை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண மாதிரி சூப்பரான வீடியோஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் உங்களோட சப்போர்ட் அண்ட் யூ பிளெஸ்ஸிங்ஸ் தான் காரணம் அதனால் நம்ம சேனல் கூட ஸ்டே டியூண்டாக வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆப் நம்ம என்ன ஆப் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா யூனிக் கண்ட்ரோல்ஸ் ஒரு வேற லெவலான ஆப்புங்க நான் ப்ளே ஸ்டோரை ஃபுல்லாக அக்குவேர் ஆனிவேர் தேடி தேடி எடுத்த ஆப் இது ஸ்டார்டிங் கொஞ்சம் பிளராக தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹேலோ பைங்கிற ரெண்டு மோட் கொடுத்துருக்கான் இதை அக்ஸஸ் பண்ணுறது நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் உங்கள் ஃபோனுக்குள்ளே செட்டிங்ஸில் போய் இந்த யூனிக் கண்ட்ரோல்ஸுங்கிற ஆப்பை செலக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் டினைடுன்னு கொடுத்துருப்பான் நீங்கள் வந்து அலோ அலோ அக்சஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு மோடும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் ஹேலோ அதனடா மோடுன்னு கேட்டிங்கன்னா இதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி ஒரு வெள்ளைய ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் மாதிரி வரும் இதில் வந்து உங்களுக்கு ஜிமெயில் வந்திருந்தாலும் இல்லை ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்தாலும் நீங்கள் டேட்டா ஆன் பண்ணியிருந்தாலும் எல்லாமே இதில் வந்து டிஸ்பிளே ஆகும் ரெண்டாவது ஆப் இது ஐ மீன் இந்த ரெண்டாவது செட்டிங் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் நீங்கள் ஒரு செட்டிங் ஆஃப் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த செட்டிங் ஆன் பண்ணிக்கணும் இதனடா மோ மெயின் ஸ்விட்ச் அப்படின்னு கொடுத்துருக்கானே கேட்டிங்கன்னா பைமோடு இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த கீழே உள்ள சென்சார்ஸே நீங்கள் யூஸே பண்ண வேண்டாம் அதை எப்படி பார்த்து கேட்டிங்கன்னா சிம்பிளானது தாங்க நீங்கள் வந்து இப்படி வெளியே வந்துடணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடுச்சு நான் எதுவுமே பண்ணல சென்சாரே டச் பண்ணலாம் இதே கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃபோன் என்னோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா எவ்வளோ சார்ஜ் இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து நீங்கள் செட்டிங்ஸ்ல போய் தாராளமாக சேஞ்சும் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்கேன் இங்கே நிறைய எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் கொடுத்துருக்கான் இதெல்லாம் உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் ஒரு வேறு லெவலான ஆப் எல்லாரும் இதை டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் கேஜ் இப்போ நம்ம ரெண்டாவது ஆப் என்ன ஆப் பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா மை த்ரீ டி நேம் ஐ மீன் த்ரீ டி மை நேம் இதைத்தான் இப்போ நான் இன்றைக்கி வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் கேன்சல் கொடுத்துருங்க இதில் போய் நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதே டெக்ஸ்ட்டாக வச்சுருக்கேன் எனக்கு இதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படிப்பா இருக்கா அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதில் தான் நமக்கு வேலையே இருக்குது இந்த செட்டிங் பட்டன் குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இதில் தான் நீங்கள் இது பண்ணணும் உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணும்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஒரு வால் ஆப்பராக கூட அது நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஃபான் சைஸ் மாற்றிக்கலாம் அந்த கியூப் தெரிகிற மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை கியூப்பை மூவ் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம் ஸ்பீடு மாற்றிக்கலாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோ கூட போட்டுக்கலாம் இந்த ஆப்பில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது அதுன்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இழுக்கும் பட் ஆனால் அது சார்ஜ் இழுத்தாலும் சீன் போடுறதுக்கு வேறு லெவலான ஒர்த்தான ஆப்புங்க நீங்கள் எல்லோரும் டவுன்லோட் பண்ணி சீன் போடுங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம கடைசியாக என்ன ஆப் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசிஸ்டிவ் டச் ஒரு ஈஸியான ஆப்பு உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் ஹைடெக்காக காட்டுறதுக்கு இந்த ஆப்பை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சின்னதாக இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுதான் நமக்கு வேலையை செய்ய போது ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை நீங்கள் அக்சஸ் பண்ணுறக்கு நிறைய பெர்மிஷன்லாம் கேட்கும் அதெல்லாம் நீங்கள் அக்சஸ் டினைன் இருக்கும் நீங்கள் அக்சஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு லோட் லோடாகும் இல்லை நீங்கள் டார்க் மோட் போட்டும் வச்சுக்கலாம் அதே மாதிரி இதை நீங்கள் உங்களுக்கு எடிட்டிங் ஸ்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேப் பண்ணிணா உங்களுக்கு இது வேணும் ரெண்டு டேப் பண்ணால் இது வேணும் லாங் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வேணும் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பேஸிக்கானது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் அதை கிளிக் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி பேசிக்கானது லாக் பண்ணிக்கலாம் ஹோம்ஒர்க் போய்க்கலாம் ஃபேவரெட்டுன்னு போய் உங்களுக்கு எந்த ஆப்லாம் பிடிச்சிருக்கோ ஃபேவரட்டாக வச்சுக்கலாம் செட்டிங்ஸ்குள்ளே போய் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபோனை சும்மா திரும்பி திரும்பி உள்ள போய் நோண்டாமல் வெளியே வச்சு நோண்டிட்டிங்கன்னா அது சார்ஜும் கம்மியாக இருக்கும் அதே சமயத்தில் ஸ்டோரேஜும் கம்மியாக இருக்கும் அதனால் எல்லோரும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்மார்ட்டான பர்சன் ஆகுங்க மூணு ஆப் உங்களுக்கு வேற லெவலாக ஹெல்ப் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் ஐ மீன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சீன் போடுறதுக்கு இந்த ஆப்பை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் எப்போது சொல்கிறதா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்தியம தேங்க் தேங்க்யூ